முன்னாள் மத்திய அமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான ஷரத் யாதவ் நேற்று இரவு காலமானார் அவருக்கு வயது எழுபத்தைந்து அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த ஷரத் யாதவ் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் காலமானார் இதனை அவரது மகள் சுபாஷ் சரத் யாதவ் சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளார் சரத் யாதவின் மறைவு குறித்து குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜனநாயக லட்சியங்களை நிறைவேற்ற பாடுபட்ட தலைவர்களில் முக்கியமானவர் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஷரத் யாதவின் மறைவு செய்தி மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார் அவரை எழுந்து வாழும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் தாம் எப்போதும் ஷரத் யாதவுடனான கலந்துரையாடல்களை நினைவு கூறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பீகார் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலிலும் தசாப்தங்களாக சரத் யாதவ் அளித்த பங்கு இன்றியமையாதது என்று இதேபோல் பல்வேறு தலைவர்களும் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளனா்